இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரி இலக்கத்தை பெறாதவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் இடைநிறுத்தப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவிப்பு. யாழ் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து மீண்டும் 500 ஏக்கரை சுவீகரிக்க ரகசிய முயற்சி இடம்பெறுவதாக வெளியாகியுள்ள செய்திகள். இணைய பாதுகாப்பு சட்டமூலத்தை உடன் அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பந்துல குணவரத்தின தெரிவிப்பு. சனத் நிஷாதவின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு ஜகத் பிரியங்கர நியமிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். வரி அடையாள இலக்கத்தை பெறாத நபர்களுக்கு அபராதம் விதிப்பதை நிதியமைச்சின் ஆலோசனையின் பிரகாரம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் வரிக்கோப்பினை ஆரம்பிக்க வேண்டியது கட்டாயம் என்று அரசு அறிவித்திருந்தது. அத்துடன் உரிய வரி அடையாள எண்ணை பெறாதவர்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அதனை கட்டாயமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இணைய பாதுகாப்பு சட்டமூலத்தை உடன் அமுல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை கூறிய அவர், இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தாது என்றும் குறுகிய நோக்கங்களுக்காகவே இவ்வாறு கூறப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதற்கே இந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள அதே நேரம் சமூக ஊடகங்களை வன்முறைகளை தூண்டும் வகையில் பயன்படுத்தக்கூடாது. மத உணர்வு, மதங்களுக்கிடையே மோதல், சிறுவர் துஷ்பிரயோகம், மிரட்டல், வன்முறை, துன்புறுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் இந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்பதுடன் உலகின் பிற வளர்ந்த நாடுகள் பின்பற்றும் நடைமுறைகள் மற்றும் தரநிலைகளின்படி இந்த சட்ட மூலத்தை நாம் தயாரித்துள்ளோம். மேலும் இந்த இணைய பாதுகாப்பு சட்டம் தொடர்பான பிரேரணையை சமர்ப்பித்து பொது பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் சர்வதேச ரீதியில் தெரிவிக்கப்பட்டு சில கருத்துக்களுக்கு ஏற்ப தேவையான திருத்தங்களை செய்வதற்கும் இணங்கியுள்ளார். இந்த நிலையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்த தேவையான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு கூடிய விரைவில் இதனை நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேவேளை வன்வரியை குறைக்குமாறு கோரி வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவது வீண் செயல் என்று தெரிவித்த அமைச்சர் பந்துல குணவர்த்தன, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் குழுக்கள் அவ்வாறு செய்யாமல் பொருத்தமான மாற்று வழிகளை முன்வைக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மக்களிடம் இருந்து அறவிடப்படும் வரைப்பணம், அத்தியாவசிய கொடுப்பனவுகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சனத் நிஷாந்தவின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு ஜகத் பிரியங்கர நியமிக்கப்பட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புத்தளம் மாவட்டத்தில் 5 ஆசனங்களை பெற்றுக் கொண்டது. இதில் சனத் நிஷாந்த் 80,082 வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்தார். ஏனைய 4 ஆசனங்களை பிரியங்கர ஜெயரத்ன, அருந்திக பெர்னாண்டோ, அமல் மாயாதுணை மற்றும் அசோக பிரியங்கர ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த பட்டியலில் ஜெகத் பிரியங்கர 40,527 வாக்குகளை பெற்று 6வது இடத்தை பெற்றார். இதன்படி சனத் நிஷாந்தவின் மறைவுக்கு பின்னர் வெற்றிகரமான சபை உறுப்பினர் பதவி ஜெகத் பிரியங்கரவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அறிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுடனான இலங்கையின் அசைக்க முடியாத ஆதரவையும் ஒற்றுமையினையும் அடையாளப்படுத்தும் மனிதாபிமான உதவியின் அடையாளமாக காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்கு சிலோன் தைலியை நன்கொடையாக வழங்குவதற்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார செயலாளர் அனுனி விஜயவர்த்தன முன்னிலையில் பதில் வெளிவிவகார அமைச்சர் தாரக பாலசூரியவிடமிருந்து இலங்கைக்கான பாலஸ்தீனிய தூதுவர் சுகைர் ஹம்தல்லாக் சாயிட் அவர்களினால் இந்த நன்கொடை பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. செங்கடலில் உண்டாகியுள்ள பதற்ற நிலைமை காரணமாக கிழக்காசிய நாடுகள் நோக்கி செல்லும் கப்பல்கள் தங்கள் பாதையை மாற்றிக் கொண்டுள்ளதால் அடுத்து வரும் இலங்கை துறைமுகத்தில் தரித்து செல்கின்றன. இந்த நிலையில் இந்த வருடத்தின் முதல் 29 நாட்களில் 330க்கும் அதிகமான கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான முனையங்களில் மாத்திரம் கடந்த 29 நாட்களில் கையாளப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தில் ஒப்படுகையில் 60.9% அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ் வலிகாமம் வடக்கில் மக்களிடம் கையளிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து மீண்டும் 500 ஏக்கர்களை சுவீகரிக்க ரகசிய முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி என்ற பெயரில் மேலதிகமாக தேவைக்காக தற்போது படையினரிடம் உள்ள நிலங்களோடு 500 ஏக்கரை சுவீகரித்து தருமாறு விமான போக்குவரத்து அதிகார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நேற்று நில அளவை திணைக்கள் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வருகை தந்து பார்வையிட்டு சென்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே மக்களிடம் விடுவிக்கப்பட்ட குறும்பசெட்டி, வசாவிளான், கட்டுவன், கட்டுவன் மேற்கு, குப்பிளான் வடக்கு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய வகையிலேயே இந்த 500 ஏக்கரை சுவீகரிக்க ரகசிய முயற்சி இடம்பெறுவதாக தெரிய வந்துள்ளது. விமான போக்குவரத்து அதிகார சபை ஊடாக நில அளவை திணைக்களத்திடம் சமர்ப்பித்த வரைபடம் சகிதம் காணி சுவீகரிக்க முயற்சிக்கும் பகுதிகளின் கிராம சேவகர்களும் இதன்போது அந்த பகுதிகளை நேரில் வந்து பார்வையிட்டு சென்றதால் அந்த பகுதி மக்கள் பெரும் குழப்பமடைந்துள்ளார்கள். ஏற்கனவே படையினரிடம் வலிவடக்கில் 3000 ஏக்கர் நிலம் உள்ளதோடு அதனை விடுவிக்குமாறு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் மௌனம் காக்கும் அரசு தற்போது இந்த ரகசிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உள்நாட்டில் நீதிமன்ற தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த முடியாத ஆட்சியாளர்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்காது என்பதால் சர்வதேச நீதியை கோரி நிற்பதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகுதாஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, காசா இஸ்ரேல் யுத்தம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய பரிந்துரையை முழுமையாக கவனத்தில் கொள்ளாத அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா, தமிழ் கட்சிகள் சர்வதேச நீதிமன்ற மாயையினை காட்டி 14 ஆண்டுகளாக ஏமாற்றி வருகின்றார்கள் என்று வளமையான பித்தலாட்டத்தை ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஏன் சர்வதேச நீதிமன்ற கதவை தட்டும்போது உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு உள்நாட்டு நீதித்துறையில் நம்பிக்கையில்லை என்று சர்வதேச விசாரணை வேண்டுமென்றும் கதறிய போது மௌனமாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா, தற்போது மாயை என்று கூறுவது சர்வதேச நீதிமன்றத்தின் கடந்த கால வரலாறு தெளிவற்று இருப்பதனை காட்டுகின்றது. சிங்கள ஆட்சியாளர்கள் சர்வதேச விசாரணை என்றவுடன் அஞ்சுவதுடன் அவ்வாறான தீர்மானங்கள் வருவதை தடுக்க வல்லாதிக்க நாடுகளுக்கு நாட்டின் இறமையை கூட தாரை பார்க்கின்றார்கள். மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களை நிராகரிப்பதால் அறிவிப்புகளை தங்கள் பிரதிநிதிகள் மூலமாக வெளியிடுகின்றனர். உள்ளக நீதி பொறிமுறையினை பரிந்துரையுங்கள் என்று மனித உரிமை பேரவையோடு கேட்கின்றனர். அத்துடன் இறுதி போர்க்குற்ற ஆதாரங்கள் சேகரித்தல், பராமரித்தல் வெளியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலியுறுத்துகின்றார்கள். அப்படியென்றால் அமைச்சரே, நீங்கள் கூறும் மாயை வீரா அல்லது மாயையை கண்டு சிங்கள பேரினவாதம் ஏன் அஞ்சுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உள்நாட்டில் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லை என்பதால் தான் சர்வதேச நீதியை தமிழர்கள் மட்டுமல்ல இன்று சிங்களவர்களும் கோரியுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை முழுமையாக உள்ளடக்கி இருக்கின்றதா என்பதை சரிபார்க்காமல் அதனை அங்கீகரிக்க வேண்டாம் என ஊடகங்களும் சிவில் சமூக அமைப்புகளும் நாடாளுமன்ற சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஊடகங்கள், சிவில் சமூகம் மற்றும் ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக எழுச்சி பெறும் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து சபாநாயகருக்கு இது தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளன. அந்த கடிதத்தில் கருத்து சுதந்திரத்திற்கு முற்றிலும் ஆபத்தை ஏற்படுத்தும் உத்தேச சட்டத்தை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்று அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. குறித்த யோசனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 45 அடிப்படை உரிமை மனுக்களின் பதிவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு கடைபிடிக்கப்படாமை அரசியலமைப்பை தெளிவாக மீறுகின்ற செயலாகும். அத்துடன் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்றும் ஊடகங்களும் சிவில் சமூக அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பை எதிர்கொள்ளவே இணையவழி பாதுகாப்பு யோசனையை அவசரமாக சட்டமாக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும் தெளிவாகிறது. இந்த நிலையில் நிறைவேற்றப்பட்டுள்ள குறித்த யோசனையில் தனது கையெழுத்தை இடுவதற்கு முன் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் திருத்தங்கள் இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதனை சபாநாயகர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் கூறியுள்ளன. இந்த ஆண்டின் முதல் 28 நாட்களில் நாட்டுக்கு 189,574 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி மாத்திரம் 8,541 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்ததாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஆண்டின் முதல் 28 நாட்களில் இந்தியாவில் இருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். இதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து 31,920 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 28,159 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 15,252 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனா்.